ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம 2020 ஒரு ரொமான்டிக் ட்ராமாவாக வெளியான தில் பேச்சரா படத்தை பற்றி பார்க்க போகிறோம். சுஷாந்த் சிங் ராஜ்புட், சஞ்சனா சங்கி, சாஹில் வைட் மற்றும் பலர் நடித்த இந்த படத்தை முகேஷ் சப்ரா டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஜான் கிரீன் எழுதின த ஃபால்ட் இன் அவர் ஸ்டார்ஸ் அப்படிங்கிற புக்கையும் 2014 வெளியான த ஃபால்ட் இன் அவர் ஸ்டார்ஸ் அப்படிங்கிற படத்தையும் பேஸ் பண்ணி தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. இப்போ இந்த படத்தோட கதை என்னன்னு பார்க்கலாம். இமானுவல் ராஜ்குமார் ஜூனியர், கிசி பாசு இவங்க ரெண்டு பேரும் கேன்சர் பேஷண்ட்ஸ். இவங்களுக்குள்ளே இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி ஒரு அன்கண்டிஷ்னல் லவ்வாக மாறுச்சு அப்படிங்கிறதும், இந்த கேன்சர் ஃபேஸை இவங்க எப்படி பாசிட்டிவாக எதிர்கொண்டாங்க அப்படிங்கிறதும் தான் இந்த படத்தோட கதையே. இது சுஷாந்த் நடித்த கடைசி படம் அப்படிங்கிறதால இவரோட ஆக்டிங்கை கடைசியாக ஒரு முறை ஆன்ஸ்க்ரீனில் பார்க்கணும் அப்படிங்கிற ஆசை எல்லாருக்குமே இருக்கும். இந்த படத்தோட பெரிய பலமே சுஷாந்தோட மேனரிசமும் ஆக்டிங்கும் தான். சுஷாந்த் இறந்ததுக்கப்புறமும் தன்னுடைய நடிப்பு மூலமாக நம்மளை என்டர்டெயின் பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஏஆர் ரஹ்மான் இந்த படம் சுஷாந்த்க்கு ஒரு ட்ரிபியூட்டாக அமையணும் அப்படிங்கிறதுக்காக இனிமையான பாடல்களையும் அற்புதமான பேக்ரவுண்ட் ஸ்கோரையும் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டு பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது நீங்கள் படம் பார்க்கும்போது ஃபீல் பண்ணுவீங்க. த ஃபால்ட் இன் அவர் ஸ்டார்ஸ் அப்படிங்கிற படத்தை நீங்கள் ஏற்கனவே பார்த்துருந்தாலும், இந்த படத்தில் நம்ம ஊருக்கு ஏற்ற மாதிரி நிறைய விஷயங்களை சேஞ்ச் பண்ணியிருக்கிறதால உங்களுக்கு இந்த படத்தை ரீவாச் பண்ணுற அந்த ஃபீலிங் இருக்காது. இந்த படம் சுஷாந்த் லைஃப் ஈவெண்ட்ஸோட நிறைய இடங்களில் ஒத்து போகிறதுனால ஆடியன்ஸை கண்டிப்பாக இந்த படம் கண்கலங்க வைக்கும். ஒரு சீனில் சுஷாந்த் அவரோட ஃப்ரெண்டை பார்த்து நீ என்னை மிஸ் பண்ணுவியா அப்படின்னு கேட்பாரு. அந்த சீன் பார்த்தீங்கன்னா நம்மளை பார்த்து கேட்குற மாதிரி நம்மளுக்கு எமோஷ்னலாக கனெக்ட் ஆகும். இந்த படத்தில் சுஷாந்த் ஒரு ரஜினி ஃபேனாக வருவார். அது மட்டும் இல்லாமல் த ஃபால்ட் இன் அவர் ஸ்டார்ஸ் படத்தில் ஓகே அப்படிங்கிற ஒரு ஸ்பெஷல் வேர்டு வந்து யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இந்த படத்தில் இவங்க சரி அப்படிங்கிற தமிழ் வார்த்தையை ஸ்பெஷல் வேர்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா தமிழ் ஆடியன்ஸுக்கு ரொம்ப நல்லாவே கனெக்ட் ஆகும். எல்லாத்துக்கும் மேலே இந்த படம் முழுக்கவே நம்முடைய மொத்த கவனமும் சுஷாந்தோட பர்ஃபார்மன்ஸ் மேலே தான் இருக்கும். சுஷாந்த் இந்த படம் மூலமாக உங்களை சிரிக்க வைப்பார், அழ வைப்பார். படம் முடியும் போது உங்களை ஒரு எமோஷ்னல் ஸ்டேட் ஆஃப் மைண்டில் விட்டு போவார். சுஷாந்த் ஆடியன்ஸ்க்கு கடைசியாக ஒரு குட் பை சொல்கிற மாதிரியான ஒரு படம் தான் இது. இந்த படத்தை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இது ஒரு நல்ல ரொமான்டிக் ட்ராமாவாக வந்திருக்கு. இந்த படத்தை நீங்கள் ஃபேமிலியோடு பார்க்கலாம். இந்த படத்தோட நெகட்டிவ்ஸ் பற்றி சொல்கிறதுக்கோ இந்த படத்துக்கு இவ்வளோதான் ரேட்டிங் அப்படின்னு சொல்கிறதுக்கோ மனசு வரலீங்க. நம்ம சுஷாந்தை எம்எஸ் தோனியில் எப்படி கொண்டாடணுமோ அந்த மாதிரி இவரோட கடைசி படத்தையும் செலிப்ரேட் பண்ணுங்கள். இந்த படத்தை பார்த்துட்டு ஐஎம்டிபியில் ஓட் பண்ண ஃபஸ்ட்டு 1000+ ரசிகர்கள் ஐஎம்டிபியில் 10 out of 10 கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரியான விஷயம் இந்தியன் சினிமாவில் ரொம்ப ரேராக தான் நடக்கும். இந்த ரேட்டிங் வெறும் இந்த படத்துக்காக கொடுக்கப்பட்ட ரேட்டிங் இல்லை, சுஷாந்த் மேலே மக்கள் எவ்வளோ அன்பு வச்சுருக்காங்க அப்படிங்கிறத இந்த ரேட்டிங் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். ஐஎம்டிபி சார்ட்ஸில் டாப் ரேட்டட் இந்தியன் மூவிஸில் தில் பேச்சரா இன்னைக்கு தேதிக்கு ஃபஸ்ட் பிளேஸில் இருக்குது. இவர் இறந்ததுக்கப்புறமும் நெப்போட்டிசத்தை வின் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு விஷயமே போதும். இந்த சக்ஸஸை பார்க்கறதுக்கு இவர் உயிரோடு இல்லை அப்படிங்கிறது தான் வருத்தமான விஷயமே. சுஷாந்தோட சாமும் ஆக்டிங்கும் எப்பவும் இவரோட ஃபேன்ஸ் மனசில் ஞாபகம் இருக்கும். சுஷாந்த் வில் ஆல்வேஸ் பி மிஸ்ட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வந்து சேரும்.